ஆன்வல் எஸ்ஆர்பி எக்ஸாம்பிள் கிட்ட நிறைய மாணவர்களுக்கு வந்து சந்தேகம் இருந்தது. ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, அவங்களுக்கு ரிலேட்டடாக நம்ம பதில்கள் கொடுத்துட்ருந்தோம். ஸோ ஒரு சில நண்பர்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, எக்ஸாம் வந்து நான் ஃபஸ்ட் டைம் எழுத போகிறேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ பயப்படவே தேவையில்ல, நீங்கள் வந்து பயப்படாமல் போய் எக்ஸாம் எழுதலாம். முதல் தடவையாக டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாம் எழுதக்கூடிய நண்பர்கள், சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நல்ல மாதிரியாக எழுதிட்டு வாங்க, பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு வந்து நிதானம் வேணும், 80 கொஸ்டின் இருக்கும். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே ஒரு நிமிடம் தான், அப்படிங்கும் போது 80 நிமிடம் தான் நம்ம கையில் இருக்குது. அதனால் ஒரே கொஸ்டின் தெரியல அப்படின்னா அந்த கொஸ்டினை விட்டுட்டு அடுத்த கொஸ்டினுக்கு மூவ் ஆகிப்போங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா தெரியாத கொஸ்டின் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு வாங்க, எந்த ஒரு கொஸ்டினுமே ஷேர் பண்ணாமல் விட்டுறாதிங்க. ஸோ தெரியலனா கூட பரவாயில்ல, ஒரு கொஸ்டின் ஒரு 5 கொஸ்டின் ஃபைனலாக உங்களுக்கு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கடைசியாக ஒரு 2-3 நிமிஷம் எடுத்து அந்த கொஸ்டினை மாதிரி ஒரு 1 செகண்ட் படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு ஸோ எதுவுமே தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது ஆப்ஷனில் ஏவா பிஏ அது மாதிரி ஏதோ ஒன்று வந்து ஷேர் பண்ணுவாங்க. தயவுசெய்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணாமல் மட்டும் வந்துடாதீங்க, அப்படி ஷேர் பண்ணும்போது கூட உங்களுக்கு ஒரு சில மார்க் வந்து கிடைக்க வந்து வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அதே முதல் டைமாக நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பதட்டப்பட தேவையில்லை, ஒரு கொஸ்டின் வந்து 2 வாட்டி படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்க ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா தப்பாக வந்து நீங்கள் ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அதே மாதிரி ப்ராப்பராக இது மாதிரி நம்ம சேனல் வந்து 2-3 வீடியோக்கள் வந்து அப்லோட் பண்ணிருக்கோம், எப்படி வந்து எக்ஸாம் சென்டருக்கு போகணும், எப்படி எக்ஸாம் ஹாலில் வந்து நம்ம வந்து நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி வழிமுறைகள் எல்லாமே சொல்லியிருக்கோம். நீங்கள் இது வரைக்குமே பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துக்கோங்க, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் எழுதுறீங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜிகே ஜென்ரல் நாலேஜ் வந்து 50 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அந்த 50 கொஸ்டினுக்கும் 50 நிமிடங்கள் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கிறதுல நீங்கள் வந்து 50 நிமிடங்கள் வந்து எடுத்துக்காதீங்க, ஏன்னா அதை வந்து டைம் வந்து ரொம்ப ரெடியூஸ் பண்ண பாருங்கள். ஒரு 40 நிமிடத்துலேயே அந்த கொஸ்டின் எழுதி முடிச்சுட்டு அடுத்த 40 நிமிடத்தை வந்து நீங்கள் வந்து சைக்காலஜி வந்து யூஸ் பண்ண பாருங்கள், ஏன்னா சைக்காலஜி கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு எழுதுகிற மாதிரி இருக்கும், கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு டைம் எடுத்துக்கோங்க, ஏன்னா ஈஸியாக வந்து நம்மளால் வந்து சைக்காலஜியில் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு சைக்காலஜிக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஏன்னா எல்லாருமே ஜிகே 50 கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எழுத வர எல்லாருமே ஜிகேல நிறைய மார்க்கை கவர் பண்ணிடுவாங்க, ஆனால் உங்களை வந்து வேரியேஷன் காமிக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜி தான். சைக்காலஜியில் நீங்கள் எந்தளவுக்கு கொஸ்டின் வந்து எழுதுறீங்களோ ஸோ அந்த கொஸ்டின் தான் உங்களுக்கு கை கொடுக்கும், அதுதான் உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் வந்து அதிகப்படுத்தி விடும் அப்படின்னு நான் தெரிவிச்சிக்கிறேன். ஸோ ஃபிசிக்கல் எல்லாத்தையுமே நம்ம வந்து அப்புறமேட்டிக் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு வந்து நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு வந்து நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாத்தையுமே விட ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா லாஸ்ட் நாள் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் வந்து யாருமே படிக்காதீங்க, நல்லா ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்றதான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து நிறைய படங்களில் கூட சொல்லியிருக்காங்க, சண்டை கோலி படத்தில் கூட விசால் அவர்கள் சொல்லியிருப்பாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்கள் இதுதான் உண்மையான கான்செப்ட்னா நம்ம பிரெயினுக்கு வந்து ரிலாக்ஸ் கொடுக்கணும், இவ்வளோ நாளாக படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ கடைசி நாளும் நீங்கள் படிச்சிங்கன்னா அதெல்லாம் ரொம்ப குழம்பிடும், அதனால் போய் எக்ஸாம் வந்து தெரிஞ்ச கொஸ்டின் மாதிரியே இருக்கும், எல்லா கொஸ்டினுமே தெரிஞ்ச கொஸ்டின் வரைக்கும் ஆனால் ஆன்சர் பதில் அளிக்க முடியாத போயிடும். ஸோ எல்லாமே படித்த மாதிரி இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நாள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 12 hours ரிலாக்ஸாக இருங்க, நைட் நல்லா தூங்கிட்டு அடுத்த நாள் வந்து எக்ஸாம் சென்டருக்கு நேரமாக போயிட்டு எக்ஸாம் எழுத பாருங்கள். ஸோ மறுபடியும் ஒரு முறை சொல்லிக்கிறேன், எக்ஸாம் எழுதக்கூடிய நண்பர்கள் சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ எக்ஸாம் முடிச்சுட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்க, அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஸ்டின் பேப்பர் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலுக்கு எப்படி தயாராகிறது அப்படின்ற டிப்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ நன்றி, வணக்கம்.